அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் நீட்டல் அளவையில் பெருக்கலும் வகுத்தலும் ஆண்டு நான்குக்கான திறனை பார்க்க உண்டும். வாருங்கள் மாணவர்களே, பாடத்திற்குள் செல்வோம். இன்றைய நமது கற்றல் தரம் 5.1.8 மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் உள்ளடக்கிய நீட்டல் அளவையை ஓர் இலக்கத்துடன் பெருக்கும் கணித வாக்கியத்திற்கு தீர்வு காண்பர். அதனைத் தொடர்ந்து 5.1.9 மில்லி மீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் உள்ளடக்கிய நீட்டல் அளவையை ஓர் இலக்கத்தால் வகுக்கும் கணித வாக்கியத்திற்கு தீர்வு காண்பர் ஆகிய இரண்டு கற்றல் தரங்களை நாம் இன்று பார்க்க உள்ளோம். வாருங்கள் மாணவர்களே, எடுத்துக்காட்டுகளை தொடர்ந்து பார்ப்போம். முதலாவதாக நீட்டல் அளவையில் பெருக்கல். ஓகே, இங்கு உங்களுடைய பாட புத்தகத்திலிருந்து ஆசிரியை சில கேள்விகளை, சில உதாரணங்களை எடுத்து காட்டியிருக்கின்றேன். ஒரு காந்தத்தின் நீளம் 8 சென்டிமீட்டர் ஆகும். அதே போன்று 5 காந்தங்களின் நீளத்தை சென்டிமீட்டரில் கணக்கிடுக. ஓகே, இப்பொழுது ஒரு காந்தத்தின் நீளம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல 5 காந்தங்களின் நீளத்தை அதே சென்டிமீட்டர் அளவையில் கணக்கிட வேண்டும். சரியா மாணவர்களே? ஆகவே 5 பெருக்கல் 8 சென்டிமீட்டர் எத்தனை? 8 சென்டிமீட்டர் பெருக்கல் 5, 8 பெருக்கல் 5, 40 சென்டிமீட்டர். சரியா மாணவர்களே? ஓகே, இரண்டாவது எடுத்துக்காட்டினை பார்ப்போம். 3 பெருக்கல் 7 சென்டிமீட்டர் விடை மில்லி மீட்டரில் வர வேண்டும். ஓகே, முதலாவதாக நாம் 7 சென்டிமீட்டரை மில்லி மீட்டருக்கு மாற்ற வேண்டும். 1 சென்டிமீட்டர் 10 மில்லி மீட்டர் இல்லையா? ஆகவே 7 பெருக்கல் 10, 70 மில்லி மீட்டர். ஓகே, நாம் சென்டிமீட்டரில் முதலில் மில்லி மீட்டருக்கு மாற்றி இருக்கின்றோம். அதன் பின்னர் அந்த 70 மில்லி மீட்டரை 3 உடன் பெருக்க வேண்டும். சுழியம் பெருக்கல் 3, சுழியம் 7 பெருக்கல் 3, 21. ஆக சரியான விடை 210 மில்லி மீட்டர் ஆகும். ஓகே, மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். கதிரவன் அன்றாடம் 4 கிலோமீட்டர் நெடுந்தூர ஓட்ட பயிற்சியை மேற்கொண்டால் 3 நாள்களில் அவன் எத்தனை கிலோமீட்டர் ஓடியிருப்பான்? ஓகே, ஒரு நாளைக்கு 4 கிலோமீட்டர் ஓடுகின்றான், 3 நாட்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓடியிருப்பான் என்று கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கிலோமீட்டர், விடையும் கிலோமீட்டர் தான். ஆகவே சுலபமான கேள்வி, 4 பெருக்கல் 3, 12 கிலோமீட்டர். சரியா மாணவர்களே? மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். மீட்டர் அளவையில் பெருக்குதல். ஓகே, முதலாவது கேள்வி, 75 மில்லி மீட்டர் பெருக்கல் 3 விடை மில்லி மீட்டரில் வர வேண்டும். 75 பெருக்கல் 3. ஓகே, 5 பெருக்கல் 3, 15. ஓகே, 5, 1 7க்கு மேலே போட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்தது 7 பெருக்கல் 3, 21, 1 மேலே இருக்கக்கூடிய 1 சேர்த்தால் 22. சரியான விடை 225 மில்லி மீட்டர். எந்த மாற்றமும் செய்ய தேவையில்லை. சரி, அடுத்த எடுத்துக்காட்டினை பார்ப்போம். 62 சென்டிமீட்டர் பெருக்கல் 5. முதலில் நாம் 62 சென்டிமீட்டரை அப்படியே 5 உடன் பெருக்கிக் கொள்ளலாம். 2 பெருக்கல் 5, 10. சுழியம் 1 மேலே போட்டுக்கொள்ள வேண்டும், 6க்கு மேலே. 6 பெருக்கல் 5, 30. சேர்த்தல் 1, 331. ஆக 310 சென்டிமீட்டர் என்ற விடை கிடைத்துவிட்டது. இப்பொழுது இந்த 310 சென்டிமீட்டரை
மில்லிமீட்டருக்கு மாற்ற வேண்டும் ஓகே மாற்ற வேண்டுமானால் பெருக்கல் 10 செய்ய வேண்டும் ஓகே 310 பெருக்கல் 10 செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய விடை 3100 மில்லிமீட்டர் சரியா மாணவர்களே பின்னால் ஒரு சுழியத்தை சேர்த்து கொண்டாலே விடை கிடைத்து விடும் சரியா மாணவர்களே ஓகே அடுத்து பார்ப்போமா அடுத்த எடுத்துக்காட்டினை பார்ப்போம் 14 கிலோமீட்டர் பெருக்கல் 6 ஓகே விடை கிலோமீட்டரில் தான் நாம் எழுத வேண்டும் ஆகவே 14ஐ அப்படியே 6 உடன் பெருக்கி கொள்ளலாம் 4 பெருக்கல் 6 24 4 2ஐ 1க்கு மேலே போட்டுக்கொள்ள வேண்டும் 1 பெருக்கல் 6 6 மேலே இருக்கக்கூடிய 2ஐ சேர்த்தால் 8 ஆக 84 கிலோமீட்டர் சரியா மாணவர்களே அடுத்து மூன்று கிலோமீட்டர் பெருக்கல் 8 விடை மீட்டருக்கு மாற்றப்பட வேண்டும் ஓகே முதலில் நாம் மூன்றையும் எட்டையும் பெருக்கிக் கொள்வோம் 3 பெருக்கல் 8 24 கிலோமீட்டர் ஓகே இப்பொழுது 24 கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்ற வேண்டும் ஓகே கிலோமீட்டர் மீட்டருக்கு மாற வேண்டுமானால் பெருக்கல் 1000 செய்ய வேண்டும் 24 பெருக்கல் 1000 ஓகே 24ல் பின்னால் தசமம் இருக்கும் அங்கிருந்து 3 முறை நகர்த்தினால் சரியான விடை 24000 24 என்பது முழு எண் ஆக பின்னால் இருக்கக்கூடிய இந்த 3 சுழியங்களை அப்படியே 24க்கு பின்னால் போட்டுக்கொள்ளலாம் சரியா மாணவர்களே ஓகே அடுத்து பார்ப்போம் ஓகே இப்பொழுது ஆசிரியை உங்களிடம் சில கேள்விகளை கேட்கப் போகின்றேன் நீங்கள் பதில் கூறுங்கள் பார்ப்போம் முதலாவது கேள்வி 11 சென்டிமீட்டர் பெருக்கல் 7 ஓகே என்ன விடை செய்து பாருங்கள் சுலபமான கேள்வி ஆம் 11 பெருக்கல் 7 77 சென்டிமீட்டர் வெரி குட் ஓகே அடுத்து பார்ப்போமா அடுத்த கேள்வியை பார்ப்போம் 2 சென்டிமீட்டர் பெருக்கல் 9 ஓகே விடை மில்லிமீட்டரில் மாற்றப்பட வேண்டும் ஓகே ஓகே செய்து பாருங்கள் சரியான விடை 180 மில்லிமீட்டர் ஓகே யாருக்கெல்லாம் சரியான விடை கிடைத்ததோ வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அடுத்தது 5 கிலோமீட்டர் பெருக்கல் 7 கிலோமீட்டரில் விடை வர வேண்டும் ஆம் சரியான விடை 35 கிலோமீட்டர் ஓகே அடுத்த கேள்வியை பார்ப்போம் 13 கிலோமீட்டர் பெருக்கல் 2 26000 மீட்டர் என்பது சரியான விடை ஓகே அடுத்தது நாம் மீட்டர் அளவையில் வகுத்தல் கணக்குகளை எப்படி செய்வது என்று இப்பொழுது பார்ப்போம் சரியா மாணவர்களே 224 சென்டிமீட்டர் வகுத்தல் 7 ஓகே ஏழாம் வாய்ப்பாட்டில் 22 இல்லை ஆகவே நான் 21ஐ எடுத்திருக்கின்றோம் 3 பெருக்கல் 7 21 22லிருந்து 21ஐ கழித்தால் மீதம் 1 மேலே இருக்கக்கூடிய 4 கீழே இந்த 1க்கு அருகே இறங்கிவிட்டது ஓகே 14 ஏழாம் வாய்ப்பாட்டில் இருக்கிறதல்லவா 2 பெருக்கல் 7 14
सरान विधे अत इंडद नूत्र नीटर वहत आीदे नीले इंगे पिना आराम वायपाटल नरकल आलिताल सुलियम अगर केलविकान सरान विड़ एलपत् मिलीमीटर ओके मूंव केलवी नूर कीटर वहत ओके वायपाटी एट पेकल ईपे मिलीमीटर वहुत्तल मिलीमीटर आरपाटी आटे कलिताल नरकल आलियम मिलीमीटर वहत सरान विड़ पदीमीटर ओके अत के पार्पो ओके सेंटीमीटर वहत मूं सेंटीमीटर वर वे सेंटीमीटर सुलियम वायपाटिल सेंटीमीटर वहुत्तल मिलीमीटर सेंटीमीटर वहुत्तल मीटर किलोमीटर
நாம் 8000 மீட்டரை 1000 வகுக்க வேண்டும். வகுத்தல் என்றால் பின்னால் இருந்து 3 முறை தசமம் உள்ளே நகர்ந்து வரும் அல்லது சுழியங்களை வெட்டி நாம் சரியான விடை 8 கிலோமீட்டர் என்று எழுதலாம். சரியா மாணவர்களே, 8 கிலோமீட்டர் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்து நீங்கள் பதில் கூறுங்கள் பார்ப்போம். 144 சென்டிமீட்டர் வகுத்தல் 12. ஓகே, 12 வாய்ப்பாடு தெரிந்தவர்கள் இந்நேரம் விடை கண்டுபிடித்திருப்பீர்கள். ஆம், 12 சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். 450 மில்லிமீட்டர் வகுத்தல் 9. ஓகே, 450 மில்லிமீட்டர் வகுத்தல் 9, சரியான விடை 50 மில்லிமீட்டர். ஓகே, அடுத்தது 96 கிலோமீட்டர் வகுத்தல் 4. ஓகே, செய்து பாருங்கள். ஓகே, சரியான விடை 24 கிலோமீட்டர். ஓகே, அடுத்தது 1250 மீட்டர் வகுத்தல் 5. ஓகே, என்ன விடை செய்து பாருங்கள். ஆம், சரியான விடை 250 மீட்டர் என்பதாகும். சரியா மாணவர்களே, ஓகே, இன்று நாம் சரி இன்று நாம் மீட்டர் அளவையில் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர், மீட்டர் ஆகிய அளவைகளில் பெருக்கல் மற்றும் வகுத்தல் கணக்குகளை எப்படி செய்வது என்று பார்த்தோம். மீண்டும் ஆசிரியை உங்களை பொருண்மை தலைப்பில் சந்திக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.